இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னுக்குள்ளதை ஃபோக்கஸ் பண்ணி விஷன் ஒன்று வச்சு ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு பின்னுக்குள்ளதை விஷனாக வச்சு ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் 20 வருஷத்துக்கு பின்னுக்குள்ளதை விஷனாக வச்சு வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் த கிரேட் பீப்புள். நீங்கள் பார்த்தீங்கன்னு கணக்கு தெரியும், எவனெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு கனவு காணக்கூடியவனாக இருக்கிறானோ அவன் என்ன செய்வான்னு கணக்கு, இந்த உலகத்தில் சிம்பிளான ஒரு லைஃப்பை வாழ மாட்டான். நான் கேட்குறேன், 5 வருஷத்தில் நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்கன்னு எப்போது யோசிச்சிருக்கிறீங்களா? இன்னும் 5 வருஷத்தில் நான் என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியாக இந்த உலகத்தில் இருப்பேன், என்ன வேலை செஞ்சு கொண்டிருப்பேன், ரைட், என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை இந்த உலகத்துக்கு நான் உருவாக்கி கொண்டிருப்பேன் மிச்சம் தூரத்தில் இன்னொரு 5 இயர்ஸில். ஒரு 5 இயர் பீரியட் என்று சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். ஒரு மனுஷனுக்கு அதை கூட திட்டம் போட தெரியலன்னு கண்டால் சாருக்கு தெரியும். பிரின்சிபல் மார்க்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, என்ன சார் டிபார்ட்மெண்ட்டால் 5 இயர் பிளான் சரிதானே? நிறைய பிரின்சிபல் மார்க் வந்து தேவையோட போட மாட்டாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அதான் நடக்கிறது. அவங்களுக்கே தெரியாது என்னது போட்டமெண்ட்டு. ஆனால் சரியா ஒரு மனுஷன் கன்சீவ் பண்ணுவான் என்றால், சரியா ஒரு மனுஷன் அதை கன்சீவ் பண்ணுவான் என்று கண்டால் அந்த 5 இயர் பிளானை அவன் அதை அடைவான். இஃப் யூ கேன் சீ இட் யூ கேன் ரீச் இட் என்று சொல்லுவன் அடிக்கடி. இஃப் யூ கேன் சீ இட் யூ கேன் ரீச் இட் என்று அந்த மாதிரி அனுபவங்களை வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் நான். 2007 கட்டுக்கொஸ்தட்டில் ஒரு ரெண்டட் ப்ரெமிசஸ், பழைய வீடு ஒன்றை எடுத்து என்ன செஞ்சோம்னா ரெண்டட் ப்ரெமிசஸில் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தோம், வெஸ்ட்வுட் காலேஜ்னு சொல்லி போட்டு ஒரு மிக்ஸ் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் டே அட்மிஷனுக்கு வந்திருக்கிறாங்க யார், 50 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ், 12 டீச்சர், பிரின்சிபல் சார் இருக்கிறார், இனோகிரல் அட்ரஸ் ஆஸ் அ சேர்மன் பேசுகிறேன், பேசுகிற நேரம் சொல்கிறேன், ஒன் டே வில் பிகம் த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இன் தி ஐலண்ட் அண்ட், ஒரு நாள் இந்த ஸ்கூல் ஸ்ரீலங்காலே பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக வரும் அண்டு. 2007 அந்த நேரம் என்ன, கிட்டத்தட்ட 30 வருஷம். இப்போ டக்குன்னு கேல்குலேஷன் போயிட்டுருக்கோம்னா இந்த மனுஷன் வயசு தான் அண்டு, ரைட். ஸோ அப்போ அந்த நேரம் என்னென்னா அவங்களோட பார்வைக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு சின்ன பொடியன் பேசுகிறான். நீங்கள் நினச்சிங்களா வந்து ஒன் டே வில் பிகம் த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்தி ஐலண்ட் சொன்னு கை தட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தட்டிருக்கணும். ஆனால் எப்படி தெரியுமா ரியாக்ஷன் அப்படின்னு பிள்ளைகளை பரிதாபமாக பார்த்தாங்க. ஐயோ, இதுகிட்ட குணந்து பிள்ளைகளை கொடுத்துட்டோம், தவறிட்டோம் போல, இது கூட்டிகிட்டு போய்த்துருவோமா என்ற மாதிரி இருந்தது. அப்படித்தான் ரியாக்ஷன். டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நோண்டு பார்த்துக்குது, ஏண்டி இப்படி கதைக்குது. பிரின்சிபல் சார் தலையை சொறிகிறார், இது கீழே இப்படி வேலை செய்ய போறணும், முத நாளே இந்த பெரிய கதை கதைக்குது என்று. பேசினது அந்த பிள்ளைங்களுக்கோ பேரண்ட்ஸுக்கோ இங்கால பேர் டீச்சர்ஸுக்கோ பிரின்சிபலுக்கோ கிடையாது. யாருக்கு பேசினது? நான் பேசுறது யாருக்கு முதல்ல கேட்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கா கேட்குது? முதல்ல எனக்கு தான் கேட்குது, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கேட்குது தெரியுமா நான் பேசுறது? அது மாதிரி தான் நீங்க பேசினாலும் முதல்ல உங்களை காதுக்கு கேட்டுட்டு தான் அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நான் பேசினது எனக்கு அந்த சொன்ன கனவை சபையில் சொல்லிட்டு வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கலாதுங்க. கனவுன்னு சொல்ற சாமானுக்கு தான் ட்ரீம் வில் டிரைவ் யூ, ரைட். அப்துல் கலாம் அழகாக சொன்னார், கனவுன்னு சொல்ற சாமான் என்னது இல்லை, என்னது இல்லை கனவுன்னு சொல்றது, கொரட்டடிச்சு கொர கொரன்னு தூங்குற நேரம் வருமே, அதுக்கு பேர் இல்லை கனவு. எது உங்களை தூங்க விடாமல் இருக்குதோ அதுக்கு பேர் தான் கனவுன்னு சொன்னார். சரியா இல்லையா? சரியாக ஒரு கனவு காணுவீங்கன்னா உங்களை நிம்மதியாக தூங்கலாது, உங்களை தூங்க விடாதுங்க, டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் வாழ்வில் நிஜமாகும் சொல்லி போட்டு சொல்லுவாங்க. ஒரு நாள் அது வாழ்வில் நிஜமாகும். அவ்வளவு பவர்ஃபுல்லான சாமான் தான் அது. இந்த உலகத்தில் பெரிய இம்பாக்டை உருவாக்கினாக்கள், இந்த உலகத்தை வந்து மாற்றி அமைச்சாக்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் கனவுன்னு சொல்கிறது. இப்போ அதுக்காக வேண்டி வேலை செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் அந்த ஸ்கூலுக்கு. எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 50 பிள்ளை இன்றைக்கு 2400 பிள்ளை 50 பிள்ளை 2400 பிள்ளை ரெண்டட் ப்ரெமிசஸ்ல இருந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இன்றைக்கு 2 ஸ்கூலாக இருக்குது. சொந்தமா பில்டிங் வாங்கிருக்குது, ரைட். ஓன் ப்ரெமிசஸ்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னு கேட்டா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். கண்டினியூவஸா சென்ட்ரல் ரீஜன்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வர்ற ஸ்கூல் கிடைத்தான். 10 ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், மால்டீவ்ஸ்ன்னு சொல்லி போட்டு டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கோல்டு சில்வர் மெடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறானல். ஸோ நான் சொல்ல வர்றது என்னான்னு கண்டா, ஒரு கனவு கண்டுட்டம்னு கண்டா எங்கே போகணுமெண்டு, அது என்ன செய்யும்னு கண்டா அதை நோக்கி வேலை செய்கிற நேரம் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் அந்த ஆளாக இவால்வ் ஆக ஆரம்பிப்போம், அந்த கனவு நனவாக ஆரம்பிக்கும்.
ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்ன, 5 இயர் ஒரு பிளான் வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் 5 வருஷத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி போட்டு உங்களால் பார்க்கலுமா இருக்கணும். அப்படி பார்த்து வேலை செய்ய ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை செதுக்க ஆரம்பிப்பீங்க, உங்களை டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு 5 வருஷம் முடிக்கிற அந்த ஆளாக நீங்கள் இவால்வ் ஆக இருப்பீங்க. 5 இயர்ஸ் சொல்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். ஒரு ஊருக்கு ஒருத்தர் தொழில் தேடி வந்தார். வந்தவர் என்ன செய்கிறாருன்னா கடை கடையாக ஏறி இறங்குறார். எந்த ஒரு கடையிலையும் தொழில் கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க இங்கே தொழில் கிடையாதுன்னு. காலில் இருந்து அந்திப்படுபட்டும் ஏறி இறங்கிட்டார், டயர்டாகிட்டார். கையில் காசும் கிடையாது எதுவும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. பசிக்குது. பெரிய ஹோப்போடு வந்தவர் டிசப்பாயின்மெண்ட்டோடு ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துட்டு யோசிக்கிறார், ஐயோ பெரிய ஹோப்போடு வந்தனே, தொழில் இல்லாமல் போச்சே, என்ன செய்ய போகிறேன் பொழப்புக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரம் அவருக்கு அந்த நாள் நடந்தது அவ்வளோ ரிவைவ் பண்ணி பார்க்குறார். ரிவைஸ் பண்ணுற நேரம் படுகுது என்னான்னு கண்டா, எல்லாரும் ஒரு விஷயத்தை சொன்னாங்களேடாப்பா, என்ன அது, இந்த ஊரில் எந்த ஒரு வேக்கன்சியும் கிடையாது, ஒரே ஒரு வேக்கன்ட் பொசிஷன் இருக்குது, என்னது, எங்களோட ஊருக்கு ஒரு ராஜா கிடையாது, வேண்டுகனா நீங்கள் ராஜாவாக வரலாம். இந்த ஊருக்கு ராஜா கிடையாது, வேண்டாம் ராஜாவாக வரலாம், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 5 வருஷம் ராஜாவாக ஆட்சி செஞ்சுட்டு அடுத்த நாளாக ஒரு நேரமே 5 வருஷம் முடிஞ்சதுமே உங்களை ஒரு போட்டில் ஏற்றி பக்கத்துள்ள தீவுக்கு அனுப்பிடுவோம். அந்த தீவு ஒரு பயங்கர காடு, ஆட்கொள்ளி விலங்குகள்லாம் இருக்குது, புலி சிங்கம் எல்லாம். உங்களை கொண்டு போயிட்டு இறக்கிட்டு வந்துடுவோம், அதுகள் வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடும். 5 வருஷம் ராஜா, அடுத்த நாளே சாவு. இதுதான் என்னது இந்த எங்களோட ஊர்ற பாலிசி. ஏற்கனவே இருந்த ராஜாக்கள் செத்ததை பார்த்ததுனால ஊர் மக்கள் யாருக்கும் ராஜாவாக விருப்பம் இல்லை. ஆனால் இவர் என்ன செஞ்சார்னு கண்டால், 5 இயர் பிளான் ஒன்று போட்டார், கிளியராக போட்டார். நான் 5 வருஷத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஊரை எப்படி டெவலப் பண்ண போகிறேன், அது நிறைய இந்த உயிரை எப்படி காப்பாற்றி கொள்ள போகிறேன். கிளியர் பிளான் போட்டுட்டு வந்து அடுத்த நாள் சொன்னார், மக்களை நான் உங்களுக்கு ராஜாவாக விரும்புகிறேன். மக்களுக்கெல்லாம் சரியான சந்தோஷம், ஆளை ராஜாவை கூப்பிட்டு போயிட்டு பேலஸ் உட்கார வச்சாச்சு. ஆட்சி நடக்குது. 1 வருஷம் ஆட்சி, 2 வருஷம் ஆட்சி, 3 வருஷம் ஆட்சி, 4 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் ஆட்சி. இனியிலன்ற மாதிரி நல்லாட்சி, நல்லாட்சின்னு சொன்னோடனே பௌத்த கலக்கம் எல்லாருக்கும். என்ன கதை, ஐயோ ஒருத்தர் நல்லாட்சி பண்ணினாடேடாப்பா எங்கட நாட்டை 5 வருஷம் ஒரே நேரத்தில் 2 பிரைம் மினிஸ்டர் உருவாக்கின பெருமை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஃபோர்ச்சுனேட்லி போன வருஷம் ஓலவேல் பேப்பரில் கேட்டிருந்தாங்கன்ட்டு வைங்க, என்ன அது, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிரைம் மினிஸ்டர் யாருண்டு, யாருக்கு கீறதுன்னு பிள்ளைங்களே கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். அந்த ரெக்கார்டை உருவாக்கின பெருமை அந்த நல்லாட்சிக்காரர்களுக்கு தான் சொந்தம். அதனால தான் வீட்டில் இருக்கிறார் இன்றைக்கு. விடுவோம் அவரை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. செய்தி என்னண்டா, இந்த அந்த மாதிரி நல்லாட்சி இல்லை, இது இனிலன்ற மாதிரி நல்லாட்சி. இப்போ 5 வருஷம் முடிஞ்சால் மக்களுக்கெல்லாம் கவலை என்னது, ஐயோ இட ராஜா, இப்படி ஒரு ராஜா எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்க இல்லையே, இன்றைக்கு அவர் போயிட்டுருவாரு சொல்லி போட்டு கவலை இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாரும் பேலஸுக்கு வந்து சொன்னாங்க, ராஜாராஜா உங்களோட 5 வருஷம் முடிஞ்சது போகலாமா. இதுக்கு முந்தின ராஜாக்கள்லாம் மிச்சம் கவலைப்பட்டு சொல்லுவாங்க, 5 வருஷம் முடிஞ்சது என்னண்டு. ஆனால் இவர் எப்படின்னா, அட 5 வருஷம் முடிஞ்சதுன்னு பாருங்களே, 5 நாள் மாறியிலே போயிடுச்சுது அண்டு சொல்லிட்டு, சார் நான் போகிறேன், நான் பாரத்துக்கு ரெடி, ஆனால் ஒரு விஷயம், நான் இந்த ராஜா உடுப்போடே வரணும்னு ஆசைப்படுறேன், பெர்மிஷன் தருவீங்களான்னு கேட்டார். இவங்களுக்கு விளங்க இல்லை, சாவ போகிற மனுஷனுக்கு என்னதுக்கு ராஜா உடுப்பு, இருந்தாலும் கடைசி ஆசை, பரவாயில்ல ராஜா நீங்கள் வாங்கிட்டாங்க. அவர் என்ன செஞ்சார், ராஜா உடுப்போடே வந்திருக்கிறார். போட்டில் ஏற்றி இப்போ அனுப்புகிறாங்க. போட் பெய்துட்டு இருக்குது. ஊர் மக்கள்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க. போட் போவோம், இது வரைக்கும் ராஜாக்களை யார் கூட்டிகிட்டு போனாரோ அதே போட் பண்ணி தான் இந்த ராஜாவையும் கூட்டிக் கொண்டு போகிறார். போட் பெய்துட்டு இருக்குது. இவர் பார்க்குறார், முந்தின ராஜாக்களுக்கும் இந்த ராஜாக்கும் வித்தியாசம். முந்தின ராஜாக்கள் என்ன செய்வாங்கண்டா, அழுவாங்க, இவர காலில் விழுந்து கெஞ்சுவாங்க, என்னது, அடே அப்பா என்ன கொண்டு போயிட்டு எங்கேயாலையும் இறக்கி விடுறாப்பா, நான் எங்களை பக்கத்துக்கும் வரமாட்டேன், ஒரு உயிரை காப்பாற்றின நன்மை உனக்கு கிடச்சி போகும், நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையான்னு ஒரு மக்களுக்கு தெரியாமல் இருக்கும், பிரச்சனை இல்லை தானே, நீயும் தப்பிக்கொள்ளுவாய் நானும் தப்பிக்கொள்ளலாமன் இவர் சொல்லுவார். அதெல்லாம் சரி வராது, எங்களோட ஊர்ற பாலிசி வான்னு சொல்லி போட்டு கொண்டு போய் திறக்கி விட்டு அந்த விலங்குகள் வந்து அடித்து கொண்டு சாப்பிட்றதை பார்த்துட்டு தான் வருவார் அந்த போட்மேன். ஆனால் இந்த ராஜா அளவும் இல்லை, காலில் விழவும் இல்லை, அவர் பாட்டு படிச்சு கொண்டு ஜோக் அடிச்சு கொண்டு ஃபுல் ஃபன்னாக போகிறார். சாவ போகிற மனுஷன் ஃபன்னாக போகிறத பார்த்ததும், சாவ போகிற மனுஷன் பாட்டு படிச்சு கொண்டு போகிறத பார்த்ததும் என்ன நடக்குதுன்னா, போட்மேனுக்கு விளங்க இல்லை. அடே அப்போ சாவ போகிற மனுஷன் இவ்வளோ சந்தோஷமாக போகிறான், ராஜாவுக்கு தலகில சரி இல்லையோ அந்த மாதிரி யோசித்தான். ஆனால் ராஜாட என்ன, பாட்டு கூத்து குறைஞ்ச மாதிரில பொறுக்கலாம் இவர், என்ன ராஜா சாவ போகிறீங்களே இவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்களேன்னு, சாவ போகிறீங்களே இவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்களேன். அப்போ ராஜா சொன்னார், யார் சொன்னது சாவ போகிறேண்டு, நான் என் நாட்டுக்கு ராஜாவாக போகிறேன்டான். அப்போ போட்மேன் சொன்னான், நான் நினச்சது சரிதான் போல் இருக்குது, அங்கே இருக்கிறது காடு, இந்த மனுஷன் நாடுன்னு சொல்லுதுண்டு.
அப்ப ராஜா சொன்னார் என்ன தெரியுமா, அங்கிருந்தது காடு தான் சொல்றேன், நான் இந்த பதவிக்கு வர்ற நேரம் தெரியும், எனக்கு இந்த நாள் வருமண்ட தெரியும், அதனால நான் என்ன செஞ்சேன்னா ஒரு 5 வருஷ திட்டத்தோடு தான் வந்தேன். முதலாவது வருஷம் என்ன செஞ்சேன்னு கண்டால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன், அங்குள்ள அவ்வளவு ஆட்கொள்ளி விலங்குகளை வேட்டையாடி ஒரு ஜூ செட் பண்ணிட்டு வாங்கடாண்டு அழகா செஞ்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கு காட்டில் உள்ள விலங்குகள்லாம் கூட்டில் இருக்குதுன்னு சொன்னார். ரெண்டாவது வருஷம் என்ன செஞ்சேன்னு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன், தேவையான அளவு காடுகள் எல்லாத்தையும் அழிச்சு ஒரு நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு தேவையான இடவசதியை ஒதுக்கிட்டு வாங்கடா பாண்டு அழகா செஞ்சுட்டு வந்தாங்க. மூன்றாவது வருஷம் என்ன செஞ்சேன்டா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன், தேவையான அடிப்படை கட்டுமான வசதிகள் ரோட் தண்ணி எலக்ட்ரிசிட்டி வீட்டு வசதிகள் ஏண்ட பேலஸ் இது எல்லாத்தையும் கட்டிட்டு வாங்கடான்னு சொன்னேன், அழகா செஞ்சுட்டு வந்தாங்க. நாலாவது வருஷம் என்ன செஞ்சேன், போர்சஸ் எல்லாத்தையும் அனுப்பினேன், போயிட்டு அந்த ஐலண்டை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்ளுங்க அழகாக கொண்டாங்க. அஞ்சாவது வருஷம் என்ன செஞ்சேன் கண்டால் கொஞ்சம் மக்கள் அனுப்பி வச்சு அந்த நாட்டில் போயிட்டு குடியேறி கொள்ளுங்க அந்த வீடுகளில் அவங்க போயிட்டு அழகா குடியேறி கொண்டாங்க. அஞ்சாவது வருஷம் முடியுது, ராஜா நான் என் நாட்டுக்கு ராஜாவா போய்த்துட்டு இருக்கிறேன், என்ன மக்களும் படைகளும் மாலையும் கையுமாக என்னை வரவேற்க காத்திருக்கிறாங்க கரையில்ன்னு சொன்னார். போட்மனுக்கு கேட்கறதுக்கு கதை நல்லா இருந்தது, ஆனால் நம்ப இல்லாது டக்குன்னு திரும்பி பார்த்தார் என்னாண்டு, எஸ் அங்கே காட்டுக்கு பதிலாக நாடு தெரியுது, விலங்குகளுக்கு பதிலாக மக்கள் தெரிகிறாங்க, மாலையும் கையுமாக இந்த ராஜா வரவேற்கப்பட்டார் என்ற ஒரு கற்பனை கதை இருக்குது. கதை கற்பனை தான், ஆனால் ஒரு மெசேஜ் இருக்குது எங்களுக்கு எல்லாம். என்ன அது? அடையப்பா திட்டம் போடுங்க, அடியப்பா திட்டம் போடுங்க. என்ன அது? 5 வருஷத்துல 1 வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன், என்ன எப்படி டெவலப் பண்ணிக்க போறேன், எந்தெந்த ஏரியால நான் என்ன வந்து வளர்த்துக்கொள்ள போறேன், 2வது வருஷம் என்னது, 3வது, இப்படி 5வது வருஷத்துல என்ன அடைய போறேன்னு சரியாக பேப்பர்ல எழுதுங்க. உங்களோட திட்டத்தை எழுதுவீங்கன்னு கண்டால் ஒரு நாள் அது நடக்கும். பெருசா கனவு காணுங்க, ட்ரீம் பிக். அந்த கனவு எப்படி இருக்கணும்னு, உங்களை விட பெருசா இருக்கணும். உங்களோட கனவை சொன்னா அடுத்தவன் சிரிக்கணும், அந்த மாதிரி பெருசா இருக்கணும்.